வெல்கம் டு லவ்லியஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக் கிரேவி. அதாவது இதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம், அப்புறம் வந்து சென்னா மசாலா செய்யலாம், சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து மல்டிபர்பஸஸ் அதாவது வந்து ஒரு கிரேவி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்க்கு மேலே வந்து செய்யலாம். இது பேசிக் கிரேவி. இதை அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துருக்குறேன். தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து வெங்காயத்தை விட தக்காளி வந்து ஜாஸ்தியாக வேணும். அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுடா, ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும். முந்திரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் முந்திரி சேர்த்து வந்து நீங்கள் அதை வதக்கிக்கோங்க, வதக்கி வச்சுக்கோங்க. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, வெங்காயம், ஏலக்காய், சின்ன கல்பாசி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு கிரேவி, சென்னா மசாலா வந்து பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே சேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெஜிடேரியன் இல்லாமல் வந்து நான்வெஜ்ஜுக்கும் வந்து நீங்கள் சிக்கனுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கனுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் சப்பாத்திக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸோட சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவிலாம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கும். இப்போ நம்ம இப்போ அரைச்சி செய்கிறதா இருந்தால் வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் அதாவது வதங்கினா போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வதக்கிக்கலாம், ஆனால் தீயக்கூடாது. நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து முந்திரி வந்து சேர்க்கறது எதுக்குன்னா அந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் முந்திரி சேர்க்குறேன். நான் இதை வந்து ஸ்டோர் தான் பண்ண போகிறேன் நான் ஃப்ரிட்ஜில். நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் வந்து கூலிங்கில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அது ஐஸ் க்யூப் மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து கடாயில் போட்டு அதை வந்து சூடு பண்ணும்போது மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஒன் வீக் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் கூலிங்கில் வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் யூஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கணும்னு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கூட இந்த மாதிரி செஞ்சுப்பேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துடுறேன். வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்தேன். நான் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதனால் ஒரு உப்பு சேர்த்து தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே வந்து தக்காளி வெங்காயம் மறந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த இதை வந்து பேசிக்காக செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம இப்போ திடீர்னு வந்து நம்ம ஏதாவது செய்யணும்னா நமக்கு வந்து இதை அறிஞ்சிட்டு மறுபடியும் வந்து அரைச்சி வதக்கி அந்த மாதிரிலாம் வேறு கஷ்டம் இருக்காங்க இருக்காது. அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சென்னா மசாலா செய்யணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலானா இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் எந்த மசாலாவும் சேர்த்தீங்கன்னா இந்த கிரேவியை மாத்திரம் போட்டுக்கோங்க. கிரேவியை மாத்திரம் போட்டுட்டு அதில் பன்னீர் க்யூபை போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு வதக்கிட்டு கூட வந்து இந்த பச்சை மிளகாய் அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டு செய்யுங்க. அதுவும் ஒன் வீக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா. நார்மல் கூலிங்லாம் டூ டேஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டால் நீங்கள் வந்து த்ரீ டேஸில் வச்சுக்கோங்க. நார்மல் கூலிங்கில் இந்த மாதிரி தோல் வந்து தக்காளியிலேருந்து நம்ம பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு அதை வதக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லாமே நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கரம் மசாலா எதுக்கு நான் சேர்க்க போகிறேன்னா நீங்கள் சமைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ரெசிபி செய்கிறோமோ, சிக்கனோ இல்லை வந்து பன்னீர் எந்த ரெசிபி செய்கிறீங்களோ அப்போ வந்து இறக்கும்போது சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு இப்போ சேர்க்குறேன்னா அதை ஸ்டோர் பண்ண போகிறதுனால நான் இதை ஒரு ரெண்டு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதே சாய் ஜீரா எல்லாமே இருக்குது. இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் இந்த கரம் மசாலா, அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கரம் மசாலாவும் இதில் வந்து ஒரு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன்.
ஒரு பிஞ்ச் போடுவோம். இதுவே வந்து நல்லா வாசனை அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது நல்லா வந்து ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ண பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதில் வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து எல்லா கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கலர் இந்த கேமராவில் இந்த மாதிரி தெரியுது. ஆனால் வந்து கலர் வந்து அந்த தக்காளியோட கலர் நல்லா ரெட்டாக தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து வேறு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். வேணும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா கிரேவி ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். இது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பண்ணலாம், அப்புறம் வந்து மஷ்ரூம் பண்ணலாம், அதுக்கப்புறம் சென்னா, அப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் சிக்கன் ப்ரான் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.